Hello friends, welcome to my channel Jansi Easy Cook Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபிங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய சாம்பார் வெரைட்டி அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கிற சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் சாம்பார். இட்லி தோசைக்கு ஆப்டான ஒரு சாம்பாருங்க. மசாலா வறுத்து அரைச்சி நம்ம இந்த சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோங்க. டேஸ்ட் அண்ட் அரோமா வந்து வேறு லெவலில் இருக்கும். யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல அரோமா அண்ட் டேஸ்ட்டோடு இருக்குங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுத்து அரைக்கிற மசாலாஸில் தான் அந்த டேஸ்ட் அண்ட் அரோமா இருக்குது. ஸோ ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான இந்த சாம்பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 100 கிராம் துவரம் பருப்பு போட்டுடலாங்க. 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நான் வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டாச்சுங்க. 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 1 பச்சை மிளகாய், 7-8 பூண்டுப்பல். இது இந்த பருப்பு கூட சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம குக்கரில் அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 1 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரை லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. 3 விசில் வரட்டும். குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலாஸ்லாம் வறுக்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோங்க. 5 காய்ந்த மிளகாய் அதில் சேர்த்துடலாம். வரமல்லி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போது இதை எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா இந்த ஆயிலே ரோஸ்ட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால நல்லா ரோஸ்டாக இருக்குது பாருங்கள். மிளகு, சீரகம், வெந்தயம், கடலை பருப்பு அண்ட் வரமல்லி, காஞ்ச மிளகாவும் பாருங்கள் நல்லா ரோஸ்டாக எடுக்க அதில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதில் பூண்டுப்பல் 1/5 பல் சேர்த்துக்கலாங்க. 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி இதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, அதோடய ராஸ்மல் மட்டும் போனால் போதும். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மசாலாஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட இதை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கியாச்சுங்க. வெங்காயம் தக்காளியோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீட்லேயே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து 1-5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சிடலாம். வறுத்த மசாலாஸ்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான வறுத்து அரைத்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க.
15 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள் பருப்பு எவ்வளோ நல்லா வெந்து மலர்ந்து வந்திருக்குன்னு. இதை லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப குழையக்கூடாது, ஓரளவுக்கு பருப்பு தெரியணும். ஸோ மேஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 3 காய்ஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். கடுகு சீரகம் காய்ஞ்ச மிளகாய்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதில் 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து இந்த ஆயிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை பதிலாக நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இல்லைனா கூட பரவாயில்லைங்க. 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும் போது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். சாம்பார் வந்து ஒரு லைட் இனிப்போட நல்ல ரிச் டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மேஷ் பண்ண பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு வந்து கொஞ்சம் கூட கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலாஸ் தான் இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் அரோமா கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்தப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதில் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வறுத்து அரைச்ச மசாலா அப்படிங்கிறதுனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வந்து கொதிக்க விட்டுட்ருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் 5 to 7 மினிட்ஸ் இந்த சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டுருந்தோம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காக அடிச்சு பாருங்கள். இதில் ஃபைனலாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை வேறொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். யம்மி அண்ட் டெலிஷியஸான வறுத்து அரைத்த டிஃபன் சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, வெண்பொங்கல், வடைக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நான் வந்து நைட்டு டின்னருக்கு இந்த சாம்பார் வச்சுருந்தேங்க. இட்லி கூட இதை சர்வ் பண்ணும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அரோமா அண்ட் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கலர்ஃபுல்லாகவும் இருந்தது, நல்ல ரிச் டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த சாம்பார் வச்சு சாப்பிடும் போது மற்ற சட்னி எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா சாம்பாரே அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த சாம்பார் நம்ம செஞ்சுருக்கோங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் வறுத்து அரைச்ச சாம்பார் ரெடி பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.